ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சிக்கன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க, இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அப்புறம் 1 ஸ்டார் பூ, 2 பட்டை தூளை எடுத்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டு பொன்னிறமாக மாற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கும் போது இது கூடவே நம்ம என்ன சேர்த்துக்கணும்னா, ஒரே ஒரு பச்சை மிளகாவை நல்லா கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. 4 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கிட்டேன், அதை நல்லா வதக்கிக்கலாம். சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாய் தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் நான் இப்போது கலருக்காக காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1/2 கிலோ சிக்கனை நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கனை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. சிம்மில் அடுப்பை வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். 20 நிமிஷம் கழித்து பாருங்கள், சிக்கன் நல்லா பாதி வந்துடுச்சு. இப்போ நம்ம மேலே கொத்தமல்லி இலையை தூவிடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு இன்னும் 10 மினிட்ஸ் பிளேட்டை வச்சு மூடிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ செக் பண்ணிடலாம். சிக்கன் நல்லா பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை சர்வ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.